ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஆர் டிஜிட்டல் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் இங்கே சேஃபாக இருக்கோம். ப்ளீஸ் மாஸ்க் போடுங்க, அப்புறம் சானிடைஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், அப்புறம் உங்களோட டேர்ன் வரப்போகும்போது வேக்சினேஷன் போடுங்க. நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். ஸோ சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்ன் டேபிள் வாங்கியிருக்கோம், அதை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டேர்ன் டேபிள் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இந்த டேர்ன் டேபிள் வந்து நாங்கள் அமேசான்லேருந்து தான் வாங்கினோம். யுவான்ஜ் மோட்டரைஸ்ட் டேர்ன் டேபிள் டிஸ்பிளே. இதோட விலை வந்து 174 கனடியன் டாலர்ஸ். ஸோ இதை வந்து 360 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இது கூட அந்த ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், அது வேறு எதுவும் கொடுக்கல. அப்புறம் அந்த டேர்ன் டேபிள் கூடயே இது கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் லைஃப் டைம் வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். இப்போ சைஸ் வந்து 24 இன்ச் வைடு, அப்புறம் 2 இன்ச் ஹைட்டு. இது வந்து மேக்ஸிமம் 60 கிலோஸ் வரைக்கும் இந்த டேர்ன் டேபிள் வந்து லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து பவர் கேபிள் இருக்குது, அப்புறம் பவர் பட்டன் இருக்குது. அப்புறம் இது வந்து ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது மோட்டரைஸ்டு. ஸோ நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இல்லை கிளாக் வைஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாட்டி பவர் ஆன் பண்ணிங்கன்னா கிளாக் வைஸ் சுற்றுச்சுன்னா திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆன் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். இப்போ டேர்ன் டேபிள் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணும் அப்படின்னா பவர் பட்டன் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. இதோட லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட பர்பஸ் என்னென்னா, ஷோ டிஸ்பிளே, ப்ராடக்ட் டிஸ்பிளே, கேக் டிஸ்பிளே, அப்புறம் ஜுவல்லரி டிஸ்பிளே, அப்புறம் ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாய்ஸ்லெஸ், இப்போ நான் போட்டிருக்கதே எனக்கு சவுண்டே கேட்கல. ஸோ இது நாய்ஸ்லெஸ் டேர்ன் டேபிள் டிஸ்பிளே. என்னென்னா, இது ஃபாஸ்ட்டாக சுற்றும்னு எதிர்பார்த்தேன், பட் ஸ்லோவாக தான் சுற்றுது. அப்புறம் வேறு எதுவும் எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டேர்ன் டேபிளோட லோடு வந்து 60 kg. என்கிட்ட 60 kg வரைக்கும் ஒன்றும் இல்லை. சரி, கீர்த்தி வந்து ஒரு 15 kg இருப்பா அப்ராக்சிமேட்டாக, அவளை நிற்க வச்சு காமிக்கலான்ட்டு தான் நிற்க வைக்க போகிறேன். Thank you.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸோ இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் வீடியோஸை ரெகுலராக போடாதனால 4 சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்ககிட்ட சாரி கேட்குறேன். ப்ளீஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.